கூட பயங்கரமா பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. நான் சிம்பு சின்ன பையனா இருக்கும் போது பேசினதான் நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இந்த பையன் இந்த போடு போடுறான் அப்படின்னு அதெல்லாம் மிஞ்சின மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம். சோ சிம்பு அதான் இவங்க சரி பேசுறது ஒரு ஒரு கண்டென்ட் ஆஃப் மேட்டர் சொல்லி பேசினா பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாமல் ட்ரிப்ளேக்கு நாம திட்டம் கூட அதிக திட்டம் வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே சிரிப்படுது. ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த ட்ரிப்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு இந்த ட்ரிப்ல தான் அரைஸ் அவேக் அச்சீவ். வாழ்க்கையில இப்படி எல்லாம் பண்ண படை ஹிட் ஆகும், நம்ம பெரியால் ஆயிடுவோம், பெரியால் ஆயிடுவோம், நம்மளுக்கு பேர் கிடைச்சிரும், புகழ் கிடைச்சிரும்னு தெரியாம நான் இந்த சினிமால நான் பிறக்கலண்ணே. எனக்கு இதெல்லாமே நல்லா தெரியும். வருஷத்துக்கு மூணு படம் கொடுத்தா ஹிட் ஆகும், நான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போவேன், இவ்வளோ சம்பளம் வாங்குவேன், இத்தனை கார் வாங்குவேன், ஆனால் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன கொடுத்துட்டு தான் நான் போக முடியும். ஸோ வாழ்கிற நேரத்தில் சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். இவங்களோட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு, இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸுன்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ ஃபேன்ஸா, அதனால நான் இவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு தானே என்ன நான் பார்த்துருக்கேன். இப்படி யாருக்குமே கிடைச்சது கிடையாது. ஸோ அதனால அவங்க கேட்குறாங்கன்னு ஏதோ ஒரு ரெண்டு மூணு படம் நான் இப்பவும் சொல்கிறேன். அப்படி ரெண்டு படம் மூணு படம் ஒழுங்காக ஷூட்டிங்க்கு போய் ஒழுங்காக படத்தில் நடித்து திறமையை காட்டி வருஷத்துக்கு மூணு படம் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி மேலுக்கு வர சந்தோஷத்தை விட நாலே நாலு பேர் கைத்தட்டினாலும் அந்த கைத்தட்டலுக்காக மனசுக்கு பிடிச்ச படம் ஒன்று பண்ணால் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா எனக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்பில் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த அன்பு எனக்கும் புரியுது. பட் என்னென்னா நான் இப்படியே பழகப்பட்டேன். ஸோ என்னென்னா அதில் ஒரு விஷயம் நான் வந்து இன்னைக்கு கேரண்டி கொடுக்குறேன். தட் இஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் லேட்டாக வரதுனால பல பேருக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன், நான் லேட்டாகவும் போகிறது இல்லைன்றதையும் இங்கே சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கும் பைக்கு போய் லாரியில் இடிச்சுதுன்னா சாப்பிட்றேன் சார். அவன் பைக்கு லாரியில் இடிச்சோன்னு டூஎட் பாடின ஒரே ஆள் நீங்கள் தானே. புல்லட்டை லாரியில் இடிக்க போனால் லவ் வந்துச்சேன் மஞ்சு மாவுக்கு வேறு எவ்வளோக்காவது வருமா? ஏன்னா கூட இருக்கிற சிம்பட சினிமா இன்றைக்கி ரொம்ப மாறி போச்சு. ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது. யோகி பாபுவுக்கு நயன்தாரா கிடைக்கிறாங்க. ஒரு டைமில் சிம்புவுக்கு கிடைச்சவங்க அவங்க. நான் வந்து மன்மதன் படத்தில் நடித்தாங்களே அதை சொன்னாங்க, நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. வல்லவன் படத்தில் நடித்தாங்களே அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப வெகுளிங்க, நான் வந்து இயல்பாக பேசிடுவேன் விஷால் சொன்ன மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து யோகி பாபுவுக்கு வந்து நயன்தாரா லவ் பண்ணுறாரு. யோகி பாபு நயன்தாரா ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒருவேளை ஓகே பண்ணிவிடுவாங்களோன்ற மாதிரியே இருக்குது அந்த பாட்டு. ஆக கதைப்படி எப்படி வருமோ எனக்கு தெரியாதுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயாக கிடைக்குது. ஏ நான் போகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரெண்டு நாள் ஆகுது, எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காதே. என்ன விட ஒரு நாள் சீனியரா